வணக்கம். சிஎஸ்எல் அப்படின்னா கொச்சின் சிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மினிரத்ன கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்குது. இதுல சில வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். பியூர்லி கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ரெக்ரூட் பண்ண போறாங்க. முதலாவது வேகன்சி அதாவது ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் அசிஸ்டன்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ரெக்ரூட் பண்ண போறாங்க. முதலாவது வேகன்சி சீட் மெட்டல் ஒர்க்கர், இதுக்கு வந்து 88 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து நீங்க சீட் மெட்டல் ஒர்க்கர் அல்லது ஃபிட்டர்ல முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேப்ரிகேஷன் அதாவது கட்டிங், ஃபிட்டப் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வேகன்சி வெல்டர், இதற்கு 71 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து வெல்டர்ல முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரெலவென்ட் ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வேகன்சி பி அவுட் ஃபிட் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து ஃபிட்டர் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு 31 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து ஃபிட்டர்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து மெக்கானிக் டீசல் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு 30 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து மெக்கானிக் டீசல்ல முடிச்சிருக்கணும் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்புக்கு எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் முடிச்சிருக்கணும். மொத்தமாக 6 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிட்டர் பைப் அதாவது பிளம்பர் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு 21 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து ஃபிட்டர் பைப் அல்லது பிளம்பர்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பெயிண்டர் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 13 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெயிண்டர்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும் பிளஸ் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் ரெலவென்ட் ஃபீல்ட்ல வேணும். அடுத்து எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 63 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து எலக்ட்ரீஷியன்ல முடிச்சிருந்தால் நீங்க இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து கிரேன் ஆபரேட்டர் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 19 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ வந்து எலக்ட்ரீஷியன் அல்லது எலக்ட்ரானிக் மெக்கானிக்ல முடிச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆபரேஷன் ஆஃப் கிரேன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 65 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எலக்ட்ரானிக் மெக்கானிக்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதற்கும் வேணும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்புக்கு 65 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஐடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ல முடிச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெலவென்ட் ஃபீல்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷிப்ரைட் வுட் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 15 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஐடி வந்து ஷிப்ரைட் வுட்ல முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெஷினிஸ்ட்டுக்கு 11 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஐடி வந்து மெஷினிஸ்ட்ல முடிச்சிருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஆட்டோ எலக்ட்ரீஷியனுக்கு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடி வந்து எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும் அல்லது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓஇஎம் பேஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸ் லைக் மாருதி, ரெனால்ட், ஹுண்டாய், வோல்டாஸ், எஸ்கார்ட்ஸ், டாடா, பாரத் பென்ஸ் இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி ஸ்கேஃபோல்டர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் 19 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஇ முடிச்சிருக்கணும். ஐடிஇ வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கர் அல்லது ஃபிட்டர் பைப் அல்லது ஃபிட்டர் அப்படிங்கிறதுல முடிச்சிருந்து 1 வருஷம் அல்லது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ட்ரைனிங் இன் ஜென்ரல் ஸ்ட்ரக்சரல் அல்லது ஸ்கேஃபோல்டிங் அல்லது ரிக்கிங் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிந்து 3 வருஷம் அதே ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும். அடுத்து டி ஏரியல் ஒர்க் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்புக்கு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அப்புறம் ஒர்க் லிஃப்ட் அல்லது கிரேன் ஆப்ரேட்டருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஃபீல்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் லிஃப்ட் அல்லது ஜேசிபி அல்லது ஏரியல் ஒர்க் பிளாட்ஃபார்மில் வந்து சில ஃபீல்டில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இ செமிஸ்கில்ட் ரிக்கர் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு 53 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 4th பாஸ் பண்ணிந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும். அதை நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம், படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து செராங் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 7th பாஸ் பண்ணிந்து செராங் அல்லது லாஸ்கர்கம் செராங் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செராங் ஆஃப் அ மோட்டர் போட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். அடுத்து குக் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 7th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குக்காக ஒர்க் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் அல்லது பிஎஸ்யு கெஸ்ட் ஹவுஸ் அல்லது ஃபேக்டரி கேன்டீன் அல்லது 3-star ஹோட்டல் அல்லது மெஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும். மலையாளம் நாலேஜ் வந்து இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் மலையாளம் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னா 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னா போஸ்ட் வந்து ஏ, பி அண்ட் ஜி அப்படிங்கிற இந்த 3 வேலைவாய்ப்புக்கும் முதல் 3 வருடங்களுக்கு என்னென்ன வேலை சம்பளம் இருக்கும், மாத ஊதியம் இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்க பார்த்துக்கோங்க. முதலாவது வருடத்தில் 23,300, இரண்டாம் வருடத்தில் 24,000, மூன்றாம் வருடத்தில் 24,800 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து CDEF அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கெல்லாம் முதலாம் வருஷம் 22,100, இரண்டாம் வருஷம் 22,800, மூன்றாம் வருஷம் வந்து 23,400 உங்களுடைய மாத ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு பிளஸ் அடிஷ்னல் அமௌண்ட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ABCDEF அப்படிங்கிற இந்த 6 வேலைவாய்ப்புக்குமே 30 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜி அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்புக்கு 50 வயசுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதற்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போ ஃபேப்ரிகேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் அவுட்புட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்குமே எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, ஃபேஸ் ஒன் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் மோட்ல ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் டூ வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஎல் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு 20% மதிப்பெண்ணும், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 30%, ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு 50% ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து 35 நிமிஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க, 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் பேஸ்டான கொஸ்டின்ஸும் உங்களுடைய ட்ரேட் பேஸ்டான கொஸ்டின்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் சொல்லப்பட்டிருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதர் போஸ்ட், மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது இப்போ ஸ்கேஃப் ஹோல்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ப்ராக்டிகல் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு 80% மதிப்பெண்ணும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 20% மதிப்பெண்ணும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியல் ஒர்க் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டர், செமி ஸ்கில்ட் ரிக்கர், செராங் அப்படிங்கிற இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே ப்ராக்டிகல் டெஸ்ட் பேஸில் 100 மதிப்பெண் வழங்கப்படும், அதாவது 100% மார்க் அப்படியே ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குக் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு 80% மதிப்பெண்ணும், ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 20% மதிப்பெண்ணும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு வேகன்சிக்குமே 300 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற வேகன்சி எல்லாத்துக்குமே 200 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நீங்கள் 10th அக்டோபருக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். கேரியர்ஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதன் பிறகு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கொடுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 10/10/2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தகுதியுடைய நபராக இருந்தால் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அகைன் படித்து பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.